டிஎன்பிஎஸ்சி ரீட் யூடியூப் சேனலின் இனிய வணக்கம். நம்முடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சி தொடர்பான காணொலிகள் பதிவேற்றம் செய்து வருகின்றோம், பார்த்து பயன்தரும். இன்றைய பாடத்தில் தமிழின் பகுதி ஆறில் இலக்கணம் பற்றி பார்ப்போம். இலக்கணமும் மொழி திறனும். இலக்கணமும் மொழி திறனும். ஒன்று, மொழிக்குள் வியப்பு. ஒரு சொல் பொருள் பல பொருள். சாலைதாசன் பாடலில் மூன்று இடங்களில் தலை என்னும் சொல் இடம்பெற்றுள்ளது. மரமும் தலையும் என்னும் தொடரில் தலை என்பது செடி கொடியை குறித்தது. இங்கு தலை என்பது பெயர் சொல். தலையா வெப்பம் தலைக்கவும் என்னும் தொடரில் தலை என்பது வினைச்சொல். தலைத்தல் என்பதற்கு கூடுதல் எனவும் குறைதல் எனவும் பொருள் உண்டு. ஒரு சொல் பல பொருளில் வந்து உள்ளது. அதாவது தலை என்பது செடி கொடியை குறித்தும், தலையா வெப்பம் தலைக்கும் என்பதில் தலை என்பது வினைச்சொல்லாக வெப்பத்தையும், தலைத்தல் கூடுதல் எனவும் குறைதல் எனவும் பொருள்படுகின்றது. அதாவது தலையா வெப்பம் தலைக்கும் என்பதில் வினைச்சொல்லாக வந்துள்ளது. கூடுதல் குறைதல் எனவும் பல பொருள்களில் வந்துள்ளது. நாடு தலைக்க நாடு வளர்க, சேலையை தலைய தலைய உடுத்தினால், சேலையை தாழ படியுமாறு உடுத்தினால் என்பது பொருள்படும். இது வியப்பான செய்திதானே. பழமொழி நானூறு செய்யலை பார்ப்போம். ஆற்றுனா ஆறு பிளஸ் உணா. ஆறு என்பது வழியை குறிக்கிறது. ஆறு என்னும் சொல்லுக்குத்தான் எத்தனை பொருள்கள். ஆறு ஓர் எண், சிக்ஸ். ஆறு ஆறு இயற்கையாக இரு கரைகளுக்கு இடையில் ஓடும் நீர் பரப்பு. ஆறு வழி, ஆறு தனி குளிர் என்றும் பல பொருள்படுகின்றது. ஆறு என்பது ஓர் எண்ணையும் நதியையும் வழியையும் தனி என்னும் பொருளையும் குறிக்கும். உரிய குரலை கண்டுபிடித்து எழுவோம். பச்சை குழந்தை, இளங்குழந்தை. பச்சை பயிர், பசுமையான பயிர். பச்சை பொய், முற்றிலும் பொய். பச்சை தண்ணீர், குளிர்ந்த நீர். இரண்டு, கனகன தனதன. ஒளியை உணர்த்தும் சொற்கள் இரண்டு இரண்டாகவே சேர்ந்து வரும். அவ்வாறு வரும் பொழுது அது ஒளி குறிப்பை வெளிப்படுத்தும். இதனை பிரித்தல் பிரித்தால் பொருள் தராது. பாரதிதாசன் பாடலில் பனை மலை பலவிதமான ஒளிகளை எழுப்புகிறது. தனதன, கனகன, சலச்சல. இலக்கணத்தில் இதனை இரட்டை கிளவி என்பர். இரட்டை என்றால் இரண்டு, கிளவி என்றால் சொல். உரிய இரட்டை கிளவி சொற்களை நிரப்புவோம். பட்டாசு எப்படி வெடித்தது, படபட என வெடித்தது. குழந்தை எப்படி ஓடியது, குடுகுடு என்று ஓடியது. சுருக்கமாக பேசு, பலபல என்று பேசாதே. வைரக்கல் பலபல என்று மின்னியது. பழமொழி செய்யுளில் உள்வரும் பின்வரும் சொற்களை பிரித்து எழுதுவோம். அறிவுடையார், அறிவு பிளஸ் உடையார். அஃதுடையார், அஃது பிளஸ் உடையார். நாடில்லை, நாடு பிளஸ் இல்லை. ஒற்றை கொம்பு இரட்டை கொம்பு நினைவில் இருக்கின்றது அல்லவா. ஒற்றை கொம்பு குறில், செடி இச் பிளஸ் ஏ சே. இரட்டை கொம்பு நெடில், மேல் யூ பிளஸ் ஏ வே. ஒற்றை கொம்பு பிளஸ் துணை எழுத்து குறில், பொருள் இப்பு பிளஸ் ஓ போ. இரட்டை கொம்பு பிளஸ் துணை எழுத்து நெடில், தோடு இப்பு பிளஸ் ஓ தோ. வண்ணத்தில் உள்ள சொற்களில் உள்ள பிழைகளை கண்டறிந்து திருத்தி எழுதுக. செவல் கூவியது, இது தவறு. சேவல் கூவியது இல் நெடில் எழுத்து வர வேண்டும். ஆணும் பேனும் சமம், ஆணும் பெண்ணும் சமம் என்று வர வேண்டும். ஏட்டிக்கு பொட்டி பேசாதே, ஏட்டிக்கு போட்டி பேசாதே. இதில் குறில் வந்துள்ளது, நெடிலால வர வேண்டும். அவன் எங்கே சென்றான் என்றுதான் வர வேண்டும். அவன் எங்கே சென்றான்
சேர்ந்தான் என்று வந்திருக்கின்றது. ஆகையால் பொருள் உணர்ந்து படித்து குறியலின் வேறுபாடு அறிந்து படித்துக் கொள்ளவும் ஏற்கனவே நம் பாடங்களில் நடத்தியிருக்கின்றோம். நேரு படித்த பல்கலைக்கழகத்தின் பெயர் என்ன? நேரு படித்த பல்கலைக்கழகத்தின் பெயர் கேம்பிரிட்ஜ். பாடப்பகுதியாக அமைந்துள்ள கடிதத்தை நேரு எங்கிருந்து எழுதினார்? பாடப்பகுதியாக அமைந்துள்ள கடிதத்தை நேரு அல்மோரா மாவட்ட சிறைச்சாலையில் இருந்து எழுதினார். இந்திரா காந்தி படித்த பல்கலைக்கழகம் எது? இந்திரா காந்தி படித்த பல்கலைக்கழகம் ஆக்ஸ்போர்டு என்பது இல்லை, இது விஸ்வபாரதி பல்கலைக்கழகம். நேரு படித்தது ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம். பின்வரும் சொற்களை மையமாக கொண்டு வினாக்களை உருவாக்குக. சிறை, சிறையில் கைதிகளுக்கு என்ன சாப்பாடு கொடுப்பார்கள்? புத்தகம், எத்தகைய புத்தகங்களை நாம் படிக்க வேண்டும்? வகுப்பறை, வகுப்பறை தூய்மை போற்றுவது யாருடைய பொறுப்பு? கருத்தாடல் செய்க. வீட்டிலும் பள்ளியிலும் படித்ததனை விட நேரு மிகுதியாக படித்தது சிறைச்சாலை. இதற்கு காரணம் என்ன? இந்திய திருநாட்டின் விடுதலைக்காக 1921 முதல் பல்வேறு விடுதலை போராட்டங்களில் ஈடுபட்டவர் நேரு. அண்ணல் காந்தியடிகளின் தலைமையில் அறப்போராட்டங்களில் தீவிரமாய் பங்கேற்றார். ஆங்கிலேய அரசு அவரை பலமுறை சிறையில் அடைத்து கொடுமைப்படுத்தியது. சுமார் 25 நேரு வெளியில் இருந்த காலத்தை விட சிறையில் இருந்த காலம் அதிகம் என்பார்கள். அவர் மனைவியார் கமலா நேரு உடல்நலம் குன்றி மரணத்துடன் போராடி கொண்டிருந்த நாட்களில் கூட நேரு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்தார். சிறை தண்டனை காலத்தை நேரு சிறப்பாய் பயன்படுத்திக் கொண்டார். நாம் வீட்டிலும் பள்ளியிலும் படித்ததை விட நேரு அதிகமாய் படித்தது சிறைச்சாலையில் தான். ஓரிரு சொற்களின் விட எழுதுக. நேரு விரும்பி படித்த நூல்கள் எந்த மொழியில் இருந்தன? ஆங்கிலம். நேரு தம் மகளுக்கு எழுதிய கடிதத்தில் எதனை பற்றி அதிகம் கூறுகிறார்? நூல்கள். உலகின் மிகச் சிறந்த நாவல்களில் ஒன்று என நேரு குறிப்பிடுவது எந்த நூல்? போரும் அமைதியும் என்னும் நூலை. சாவுந்தலம் என்னும் நாடகத்தின் ஆசிரியர் யார்? காளிதாசர். இது முக்கியமான டிஎன்பிஎஸ்சி வினாப்பகுதி. வகுப்பறையில் கற்பதனை விட சிறந்தது என்கிறார் நேரு. வகுப்பறையில் கற்பதனை விட பேராசிரியர்களை நேரில் சந்தித்து ஆலோசனை பெறுவது நல்லது என்கிறார் நேரு. உலகம் என்னும் பொருளில் வரும் தமிழ் சொற்கள் சிலவற்றை கண்டறிய. உலகம் என்னும் பொருளில் வரும் தமிழ் சொற்கள் மையம், தரணி, புவி, பார், ஞாலம், நிலம், பூ உலகம். நேரம் என்னும் பொருள் உணர்த்தும் தமிழ் சொற்கள் சிலவற்றை கண்டறிய. முயல், எழினி, கொண்டல், மஞ்சு. இதில் கொண்டல் என்பது டிஎன்பிஎஸ்சி தேர்வில் கேட்கப்பட்டுள்ள கேள்வி ஆகும். அரசனை வேறு எந்த சொற்களால் குறிப்பிடலாம்? அரசனை வேந்தன், மன்னன், கோ, ஒற்றவன் முதலிய சொற்களால் குறிப்பிடலாம். நேரு தம் மகளிடம் படிக்க சொல்லி பரிந்துரைத்த நூல்கள் எவை? நேரு தம் மகளிடம் படிக்க சொல்லி பரிந்துரைத்த நூல்கள் பிளேட்டோவின் புத்தகங்கள், கிரேக்க நாடகங்கள், காளிதாசரின் சாவுந்தலம் என்னும் நாடகம், டால்ஸ்டாயின் போரும் அமைதியும் என்னும் நாவல், கர்நாட்டாவின் நூல்கள், பெர்ட்ரண்ட் ரசலின் நூல்கள் ஆகியனவும். நூல்களை நாம் ஏன் வாசித்தல் வேண்டும்? நாம் நூல்களை வாசித்தல் வேண்டும் ஏனெனில் அவற்றின் மூலம் அறிவை பெறலாம், மகிழ்ச்சி பெறலாம், 1000 முகம் கொண்ட வாழ்க்கையை புரிந்து கொள்ளலாம், சரியாய் வாழலாம், பரந்த நோக்கை பெறலாம், இதுவரை அறியாத உலக காட்சிகளை காணலாம். குறிப்புகளை விரித்து நிகழ்ச்சியை எழுதுக. இந்த குறிப்புகளை வைத்து நாம் எழுதி பழக வேண்டும். வாசிப்போம் என தொடங்கி நேசிப்போம் என முடிக்க. வாசிப்போம் புத்தகத்தை வாழ்வுகளில் மேன்மையிட. வீண் பொழுது கழிக்காது வாசிப்பை நேசிப்போம். புத்தகம் என தொடங்கி போர்வால் என முடிக்க. புத்தகம் நித்தமும் படிப்போம், வித்தகராய் உலகில் உயர்வோம், எத்தனை எதிர்க்கும் கூர்வாள் புத்தகம் நமக்கோர் போர்வாள். இப்படி கண்டிப்பாக நாம் படித்து தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். புக் பேக்கில் உள்ள புஸ்டிங்களையும் படித்து புரிந்து ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளவும். இந்த நேரு பாடம் முக்கியமானது. 2-3 புஸ்டிங்கள் அடிக்கடி வந்து கொண்டே இருக்கின்றன. பார்த்து படித்து கொள்ளவும்.
வாழ்க்கை திறன்களையும் நாம் படிக்க வேண்டும். எதற்காக ஆங்கிலேயர் நேருவை சிறையில் அடைத்தனர்? நேரு நாட்டின் விடுதலைக்காக ஆங்கிலேயரை எதிர்த்து அறவழியில் போராடினார். அதற்காக அவரை கை செய்து சிறையில் அடைத்தனர். சிறையில் வசதிகள் இருக்குமா? விளக்கு, மின்விசை, படுக்கை, சரியான உணவு, உடை, தண்ணீர் போன்ற எந்த வசதியும் சிறையில் அப்போது இல்லை. சிறையில் உறவினர்களும் உடன் இருப்பார்களா? சிறையில் உறவினர்களும் உடன் இருக்க மாட்டார்கள். சிறைச்சாலையில் நேருவின் நண்பனாய் இருந்தது எது? சிறைச்சாலையில் நேருவின் நண்பனாய் இருந்தது புத்தகம் மட்டுமே. சிறையில் வசதிகள் இல்லை என்பதற்காக நேரு புத்தகம் படிப்பதனை நிறுத்தினாரா? சிறையில் வசதிகள் இல்லை என்பதற்காக நேரு புத்தகம் படிப்பதனை நிறுத்தவில்லை. துன்பமான நேரத்தில் அறவையை கைவிட வேண்டியது எதை? புத்தகம் வாசிப்பதை, உடற்பயிற்சி செய்வதை, தொலைக்காட்சி பார்ப்பதை. தொலைக்காட்சி பார்ப்பது. நீ பெரிதும் விரும்பும் இடம் எது? வகுப்பறை. உன் வீட்டில் புத்தகம் வாசிக்கும் பழக்கம் உள்ளவர் யார்? என் வீட்டில் அனைவரும் புத்தகம் வாசிக்கும் பழக்கம் உள்ளவர்தான். ஆனாலும் என் தாத்தா மிக அதிகமாய் புத்தகம் வாசிப்பார். பாட புத்தகம் தவிர நீ விரும்பி வாசிக்கும் நேரு புத்தகம், செய்தித்தாள் பற்றி எழுதுக. பாட புத்தகம் தவிர பயனுள்ள நூல்களான சிறுவர் கதைகள், அறநெறி கதைகள், அறிவியல் விந்தைகள், பொது அறிவு நூல்கள் போன்றவற்றை நான் விரும்பி படிப்பேன். நடுநிலை தவறாது எழுதப்படும் நல்ல நாளிதழ்களையும் நான் விரும்பி படிப்பேன். நேர்வின் கடிதத்தின் மூலம் நீ கற்ற வாழ்க்கை பண்பு எது? பின்வரும் சொற்றொடரை நிரப்புவோம். எவ்வளவு துன்பமான நேரத்திலும் புத்தகம் படிக்கும் பழக்கத்தை கைவிடக்கூடாது. இப்படி அனைத்து பகுதிகளையும் பின்னாடி உள்ள பகுதிகளையும் படித்து வைத்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாம் தேர்வில் சிறந்த பயனை எட்ட முடியும். கரகாட்டம். நாட்டுப்புற நிகழ்ச்சி கலைகளில் ஒன்று கரகாட்டம். இது ஆண்கள் இருவருமே ஆடும் கலையாகும். ஊர் திருவிழாவில், சாமி ஊர்வலத்தில் அல்லது தேரோட்ட நிகழ்ச்சிகளில் இதனை நிகழ்த்துவர். பெரியோர் முதல் சிறியோர் வரை அனைவரும் விரும்பும் நிகழ்ச்சியாக கரகாட்டம் உள்ளது. தலையில் கரகம் வைத்து நாகசுர இசைக்கு ஏற்ப அடியெடுத்து ஆடுவது கண்கொள்ளா காட்சியாகும். இக்கரகாட்டத்திற்கான களம் அகலமான நெடுந்திருக்கலை. காண்போரையும் உடன் சேர்ந்து ஆடத் தூண்டும் அளவிற்கும் கரகாட்ட கலைஞர்கள் ஆடுவார்கள். நாட்டுப்புற நிகழ்ச்சி கலைகளில் கரகாட்டமும் உண்டு. உண்மை. கரகாட்டத்தை பெண்கள் மட்டுமே ஆடுவார்கள். பொய். முதியோர்கள் மட்டுமே கரகாட்டத்தினை விரும்புவார்கள். பொய். கரகாட்டத்திற்கான களம் மேடையாகும். பொய். நாகசுரன் இசைக்கு ஏற்ப அடியெடுத்து ஆடுவது கரகாட்டம். உண்மை. நேரு தம் மகள் இந்திராவிடம் கேட்ட வினாக்களை உங்களிடம் கேட்கிறார். விடை கூறுக. உன் ஆசிரியர்களை சந்தித்து உரையாடும் நடைமுறையும் பள்ளியில் உள்ளதா? உள்ளது. உனக்கு கவிதை வாசிக்க பிடிக்குமா? பிடிக்கும். நாடக நூல் ஏதேனும் வாசித்துள்ளாயா? பல நூல்கள் வாசித்துள்ளேன். வரலாறு, நாட்டு நடப்பு, பொருளாதாரம் போன்றவற்றில் எதனை விரும்பி படிப்பாய்? வரலாறு. நாம் ஏன் புத்தகம் வாசிப்பது வேண்டும்? நாம் புத்தகத்தை வாசித்தால் அறிவு பெருகும், பயனுள்ள பல செய்திகளை அறியலாம், விரிந்த மனப்பான்மை ஏற்படும். படம் பார்த்து பேசுக. இது புறவி ஆட்டம் எனப்படும். புறவி என்பதன் பொருள் குதிரை. குதிரை போல் ஒரு உருவம் செய்யப்படும். அக்குதிரையின் நடுவில் பெரிய துளை இருக்கும். அத்துளை வழியே ஒருவர் தம் கால்கள் இரண்டையும் நுழைத்து குதிரையை தம் இடுப்பளவில் தூக்கி கட்டிக்கொண்டு குதிரை சவாரி செய்வது போல் இருக்கும். இசைக்கருவிகளை இசைத்தவுடன் அந்த இசைக்கேற்ப அவர் குதிரையை வளமும் இடமும் முன்னும் இன்னும் அசைத்து ஆடுவார். இது பார்க்க மகிழ்ச்சியை தரும். உரிய விடையை தெரிவு செய்தல். உயர்ந்து நிற்பது மலை. வானத்தில் இருந்து பெய்வது மழை. உழவர்கள் ஆடி திங்களில் பொன்னே பூட்டுவர் என்று சொல்லியின் மழை நீரே வானம் புனல் என்றார். இப்படி புத்தக உள்ளதையும் படிக்க வேண்டும். பாரதிதாசன் இயற்றிய நூல் பாண்டியன் பரிசு. மேகம் தமதம என திரண்டிடும், மின்னல் பலபல என மின்னிடும், இடி தமதம என இடித்திடும், மழை சடச்சட என பெய்திடும், வெள்ளம் மலமளவென பெருகிடும். பெரிய வெள்ளத்தை நாடும் சேமிக்க மழைநீர் தன்னை மண்ணில் தைக்கும். ஒற்றை கொம்பு இரட்டை கொம்பு சொற்களை வகைப்படுத்தி எழுதும். இதை பிரித்து நீங்கள் எழுதி பயிற்சி செய்து பார்த்துக் கொள்ளவும். பின்னால் உள்ள கற்றலடைவு வினாக்களையும் படித்துக் கொள்ள வேண்டும். பாரதிதாசன் பாரதியாரின் கவிதை மீது காதல் கொண்டவர். சரி,
பாவேந்திரன் இயற்பெயர் சுப்புரத்தினம். சரி, கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா. சரி, கட்டுச்சோறு என்பது போர்வளை எனவும் குறிப்பிடப்படும். தாகூரின் விஸ்வபாரதி கல்லூரி தமிழ்நாட்டில் உள்ளது. தவறு. காளிதாசர் ஆங்கில நாடக ஆசிரியர் ஆவார். தவறு. ஊர் திருவிழாவில் எவ்விதமான ஆட்டங்கள் நடைபெறும், அதாவது விதவிதமான ஆட்டங்கள் நடைபெறும் என்பது சரி. செயங்களை கொண்டு வீடு கட்டுவர். சே, ஒட்ட கொம்பு குறில் வர வேண்டும். செங்களை கொண்டு வீடு கட்டுவர். வெல் வெடித்துக் கொடுப்பது கொள்ளருக்கு கடனை. வேல் வெடித்துக் கொடுப்பது கொள்ளருக்கு கடனை. உலக பெதுமறை திருக்குறள். உலக பொதுமறை போ துணையெழுத்து வர வேண்டும். தேல்வியே வெற்றியின் முதல் படி, தோல்வியே வெற்றியின் முதல் படி. இப்படியே அனைத்து பாடங்களையும் படித்துக் கொள்ள வேண்டும். புக்கு பின்னாடி உள்ள பக்கங்களையும் நன்றாக படிக்க வேண்டும். அப்பொழுதுதான் தேர்வில் சிறந்த மதிப்பெண்கள் பெற முடியும். நன்றி. இந்த காணொலி பிடித்திருக்கும் என நம்புகின்றேன். பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து லைக் அண்ட் ஷேர் செய்து பெல் பட்டனை ஆன் செய்து வைத்துக் கொள்ளும். அப்பொழுதுதான் நாங்கள் தினம் தினம் பதிவு செய்யப்படும் காணொலிகள் உங்களை வந்து அடையும். நன்றி.